பிரியமானவர்களே, கடந்த செக்மெண்ட்ல அருமையான அங்கு ரொம்ப அருமையாக தன்னுடைய வாலிப நாட்களிலே தேவன் தன்னை ஊழியத்திற்கு எப்படி அழைத்தார் என்பதை குறித்து விளக்கமாக சொன்னார்கள். இந்த செக்மெண்ட்ல இன்னும் அநேக கேள்விகளோடு நாம் காத்திருக்கிறோம். அவருடைய நாம் நேரடியாக பேசுவோம். அங்கிள், நீங்கள் போன செக்மெண்ட்ல ஆண்டு எப்படி உங்களை ஊழியத்துக்கு அழைத்தார், நீங்கள் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் நீங்கள் அந்த அலுவலகத்தில் எப்படி இணைந்தீர்கள், அதுக்கப்புறம் ஒரு 8 நாள் கழிச்சு வீட்டில் சொல்லியிருக்கீங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய உதவியே அவர்களுக்கு தேவைப்பட்டது. நிச்சயமாக இப்போ வந்து அவங்க ஏற்கனவே அவங்க வந்து உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொன்று அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம், நம்மளுக்கு இப்போ மாதம் மாதம் வர வேண்டிய அந்த தொகைகள் வருமா, எப்படி குடும்பத்தை நடத்துவோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆண்டர் எப்படி உங்களை வழி நடத்தினார் அந்த கேள்விகளுக்கு, மற்றும் நீங்கள் சொன்னீங்க ஆண்டர் வந்து உங்களோட பேசும்போது நான் குடும்பத்தை கவனிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அது எப்படி நடந்தது, அந்த சுவையான சமூகம் எப்படி நடந்தது? நான் எவஞ்சலிக் லிட்ரேச்சர் சென்டர் என்கிற அந்த சுவிசேஷ புத்தக நிலையத்தில் வேலை செய்யுதுன்னு சொன்ன மாட்டீங்களா? ஆமாம். அப்போ எனக்கு 30 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போதே அதில் 3 ரூபாயே ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சுட்டு, எங்கள் அக்கா வீட்டில் ஒரு 20 அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5 ரூபாயாவது எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு எடுத்து வைப்பேன். ஊருக்கு போகும்போது ஏதாவது பொருள் வாங்கிட்டு போவேன். ஓகே, அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்புறம் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் வந்து இணைந்ததுக்கப்புறம் அங்கே கொடுத்த ஊதியத்தில் ஆண்டவருடைய பணிக்கன்று எடுத்து வைத்தது போக மீதத்தை எங்களுடைய, நான் தூத்துக்குடியில் 3 நாளும் கோவில்பட்டியில் 3 நாளும் இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டியது இருந்தது. நான் ராஜஸ்தானுக்கு மிஷினரியாக போகணுன்னு எனக்கு ஒரு ஆசையோடு ஒப்பு கொடுத்துருந்தாலும் இந்த டெக்னிக்கல் ஸ்டடீஸினுடைய அந்த கிஃப்ட் எனக்கு இருந்ததுனால ஜெனரல் செக்ரட்டரி ஆஃபீஸில் அவங்களுக்கு உதவியாக தூத்துக்குடியிலையும், நிதிக்காவலருடைய அலுவலகம் கோயில்பட்டியில், பேட்ரிக் அண்ணனுடைய அலுவலகம் அங்கே இருந்ததுனால அங்கே 3 நாளும் இருப்பேன். ஆக எங்கள் அக்கா வீட்டில் கொஞ்சம் பணத்தையும் எங்கள் அப்பா அம்மாவிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து இப்படி நான் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் அப்பாவினுடைய மரணத்துக்கு 1-2 காரணங்கள் இருந்துச்சு. அது இது ஒரு காரணம், இந்த ஷாக் அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஆக அவங்களுடைய சரீர பலவீனப்பட்டதுக்கு ஒருவள் அது ஒரு காரணமாக இருக்கலாம், பல காரணங்கள் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுடைய மரணப்படுக்கையில் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, நீங்கள் வேறு வேலைக்கு போ, வேறு வேலைக்கு போன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னபடியே நானும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் எனக்கு இன்டர்வியூ வந்து தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே நான் செலக்ட் பண்ணி, ஆனால் அங்கே செலக்ட் பண்ணப்பட்டு அந்த வேலைக்கு நான் போகாமல் தொடர்ந்து இந்த வேலையில் இருக்கிறேங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு கொடுக்குற இந்த மாதாந்திர ஊதியமானது ஜெபிக்கின்ற மக்கள் கண்ணீரோடு கூட பெரிய தியாகத்தோடு கூட கொடுக்குற பணம். அதனால் அந்த பணத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அதை பலகி பெருக பண்ணுவார். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணனுடைய திருமணத்தை ஆண்டுச்சித்தமான நானே நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். தம்பியினுடைய தங்கச்சினுடைய காரியத்தெல்லாம் நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதன்படி என்னுடைய தம்பியை கல்லூரியில் படிக்க வைத்தது, என்னுடைய தங்கையினுடைய திருமணத்தை நடத்தி வைத்தது, எங்கள் அண்ணனுக்கு திருமண காரியங்களை நடத்தி வைத்தது எல்லாமே ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஆமாம். அதனால் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை செய்தாரோ அந்த வாக்கை ஒன்று கூட அவர் வீணாக போகலை. சரி சரி, எங்களுக்கு இப்போ நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இருந்த நீங்கள் தேவன் அந்த இட ஸ்தலத்தில் எப்படி உங்களை உயர்த்தினார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஊழிய பாதையில் தேவன் எப்படி உங்களை உயர்வுக்கு நேராக எப்படி கொண்டு வந்தார்? 1970 வரைக்கும் இப்படி அலுவலகத்தில் பணி செய்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தேன். அப்போது பேட்ரிக் ஜாஷ்வான்னு நிதிக்காவலராக திருச்செந்தூர் தாலுகாவில் வீரவாண்டிய பட்டணம் என்கிற பகுதியில் அவங்க எல்ஐசியில் ஆஃபீஸராக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி. அந்த டைமில், தம்பி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும், படிக்கிறதுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் உங்களை தியாலஜிக்கல் காலேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி எமில் ஜபசிங் அண்ணனும் அதை வரவேற்றாங்க. அதன்படி சவுத் இந்தியா பிபிலிக்கல் செமினரின்னு பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற பங்காரப்பேட்டையில் படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க. அது 4 வருட ஒரு படிப்பு. ஓகே. நான் 2 வருடம் படித்து முடிக்கும்போது எமில் ஜபசிங் அண்ணன் தேவனுடைய அழைப்பை
இன்னொரு விதத்தில் பெற்று அவங்க நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் பொதுச் செயலாளர் பொறுப்பை பேட்ரிக் அண்ணன் வசம் ஒப்படைக்கும் போது பேட்ரிக் அண்ணன் ஒரு நாள் என்னோடு கூட பேசினாங்க, நீங்கள் எமில் ஜபசிங் அண்ணட்டையும் வேலை செய்திருக்கீங்க, என்கிட்டையும் வேலை செய்திருக்கீங்க, சரி, அதனால் உங்களுக்கு இந்த அலுவலக நுணுக்கங்கள் எல்லாம் நல்லா தெரியும், அதனால் உங்களுடைய உதவி எனக்கு தேவை, அதனால் உங்கள் படிப்பை விட்டுட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி, நான் 4 வருட படிப்புக்கு போனவன், 2 வருட படிப்போட அண்ணன் சொன்னபடி நான் திரும்ப வந்து அண்ணனோட கூட இணைந்து கொண்டேன். சரி, அண்ணனோட வேலை செய்துட்டு இருக்கும்போது எங்களுடைய பணித்தள இயக்குனர் அப்போ இருந்த எபனேசு சுந்தரராஜன்னு ரொம்ப சிக்காகி ஒரு 9 மாதம் லீவில் சென்னைக்கு வந்தாங்க. சரி, அப்போ பேட்ரிக் அண்ணன், தம்பி நீங்கள் பணித்தள அலுவலகத்திற்கு உத்தரப்பிரதேசம் ஜான்சிக்கு போகணும், நீங்கள் ஆயத்தமாக சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நீங்களே செய்யலாம், மற்ற காரியங்களாம் என்ன நீங்கள் கன்சல்ட் பண்ணி செய்யணும், போவீங்களான்னு கேட்டாங்க. எங்கே போக சொல்கிறீங்களோ போகிறேனே அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் பணி செய்து கொண்டிருந்தேன். அப்படி 2.5 ஆண்டு பணி செய்துக்கிட்டு இருந்த காலத்தில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. அப்போது சென்னையில் ஒரு தேவை இருக்குது, நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி, அப்போது எங்கள் சென்னைக்கு வந்தவுடன் எனக்கு முன்னேற்ற பணி பிரிவில் பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த இளம் வயதில் ஜெப பங்காளர்களை கண்டுபிடிப்பது, அப்புறம் ஜெபக்குழுக்களை உருவாக்குவது, முழுநேர ஊழியர்களை கண்டுபிடிப்பது, திருச்சபையில் உயிர்மீட்சிக்கும் மிஷினரி தரிசனத்திற்கும் ஊழியம் செய்வது, அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. அதையும் ஆண்டவர் திறம்பட செய்கிறதுக்கு உதவி செய்தார். அப்போ கேட்டாங்க, நம்ம அடுத்த வருடத்த யூத் இயர்னு டிக்ளேர் பண்ண போகிறோம், வாலிபர் ஆண்டுன்னு, நீங்கள் திருச்சிக்கு போக முடியுமா, அங்கே போய் இளைஞர் பணிப்பிரிவில் பணி செய்யணும்னு கேட்டாங்க. கண்டிப்பாக போகிறேன்னு நான் அங்கே போனேன். ஓகே, அந்த 1 இயர் அங்கே பணி செய்துட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, நீங்கள் திண்டுக்கல்ல ஒரு தேவை இருக்குது, அங்கே போக முடியுமா, அங்கே போய் திரும்பவும் இந்த முன்னேற்ற பணிப்பிரிவில் பொறுப்பெடுத்து செய்யணும்னு சொன்னாங்க. ஓகே, உடனே அங்கே போய் 1 இயர் பணி செய்தேன். திரும்ப திருச்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. அப்போது திரும்ப திருச்சிக்கு வந்து அங்கே ஒரு 2.5 ஆண்டுகள் பணி செய்தேன். அப்போது என்னுடைய முதல் குழந்தை படித்து கொண்டிருக்கிறான், 2வது பையன் பிறந்து சிறு பையனாக இருக்கிறான். அப்போது டிசம்பர் மாதத்தில் சென்னையில் ஒரு பெரிய தேவை இருந்துச்சு. செயற்குழு கூட்டம் கூட்டி இந்த சென்னையினுடைய முன்னேற்ற பணி பொறுப்பை யார் எடுக்கிறது அப்படின்னு அவங்க யோசித்த போது கிருபாகரனை கேட்கலாமே அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, உடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி உங்களை மிடில் ஆஃப் இயரில் டிஸ்டர்ப் பண்ணுறோம், உங்கள் பிள்ளைங்க படிச்சிட்ருக்காங்க, நீங்கள் உடனடியாக சென்னைக்கு வந்து பொறுப்பு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வரணும், அதுக்கு தான் ஊழியத்திற்கே வந்திருக்கிறோன்னு சொன்னோம். அதேபடி நான் டிசம்பர் மாதம் 1985 சென்னைக்கு வந்து அந்த பொறுப்பு எடுத்துட்டேன். ஓகே, என் குடும்பம் திருச்சியில் இருக்குது. இதுக்கு இடையில் சென்னையில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசி என் பிள்ளை இப்படி 3வது வகுப்பில் படிக்கிறா, அவளை நான் ஜனவரி மாதம் தான் கொண்டு வர போகிறேன், அதுவும் செவன்த் டே ஸ்கூல் தான், நீங்களும் செவன்த் டே ஸ்கூல் தான், நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ரொம்ப யோசித்தாங்க. மறுபடியும் என்னுடைய ரெக்வஸ்ட்டை மனசில் வச்சு உடனே அட்மிஷன் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதனால் என்னுடைய குடும்பத்தையும் இங்கே கொண்டு வந்தேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி என்னுடைய பொறுப்புகளிலேயும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட இடங்களிலேயும் சரி, எத்தனை மாற்றங்கள் அவசியத்தின் அடிப்படையில் வந்துச்சோ, தலைவர்கள் என்ன ஒரு தேவைக்காக என்னை அணுகி இந்த பொறுப்பை எடுக்க முடியுமா, இந்த இடத்துக்கு நீங்கள் மாற முடியுமான்னு கேட்டாங்களோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவருடைய உதவியோடு முழு மனதோடு அதை எடுத்து செய்ததுனால சவால்கள் என்பது ஒவ்வொரு நாளும் எனக்கு இருந்துச்சு, ஒவ்வொரு பொறுப்புலையும் இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துச்சு. ஆக என்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற வரங்களை பயன்படுத்துவதற்கும் எதிர்காலத்தில் கூடுதலான பொறுப்புகளை ஆண்டவர் நம்பி ஒப்படைப்பதற்கும் இதெல்லாம் வாய்ப்பாக மாறிடுச்சுது. ஆக இவைகளெல்லாம் நான் கடந்து வந்த பாதைகள். இப்படி ஆண்டவர் நீங்கள் சொல்லும்போது சவால்கள்னு சொல்கிறீங்களே, ஆமாம், அப்போ ரொம்ப கடினமான சவால் எதை நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் ஊழிய பாதையில்? ஒரு முறை மேட்டூர் அணைக்கு ஒரு ஆலயத்துக்கு போய் ஐயா 3 நாள் கூட்டம் நடத்தணும், சிஏஜிஎம் சர்ச், அது சிலான் இந்தியா ஜெனரல் மிஷனுடைய சர்ச், பாஸ்டர் பால் என்று ஒரு நல்ல தேவனுடைய மனிதன் இருந்தார், கேரள மாநிலத்தை சேர்ந்தோ, நல்ல தமிழ் பேசுவார். அப்போ சரி யார் பேச வருவா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் தான் ஏன் பேச வருவேன்னு, நீயே கூட்டம் ஒழுங்கு பண்ணிவிட்டு நீயே வந்து பேச வருவியான்னாரு.
நான் இன்னொரு ஸ்பீக்கரும் ட்ரை பண்ணுறையா, கிடைச்சா கொண்டு வர, மற்றபடி நம்ம தேவனுடைய உதவியோடு செய்வோம்னு சொன்னேன். ஆக அந்த ஆலயத்து கிரவுண்டில் மேடை போட்டு நல்லா ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு செய்தியாளர் ஒழுங்கு பண்ணியிருந்தேன், அவங்க முதல் நாள் வர முடியலை. ஆக முதல் நாள் நானே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்போது இந்த போதகரை நான் எப்படி திருப்திப்படுத்துவேன், பெரிய வாஞ்சியோடு கூட வருகிற இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யக்கூடும் சுவாமின்னு ஆண்டுடைய பாதத்தில் நான் விழுந்து கிடந்தேன். ஏன்னா பெரிய சவால் என்பது மனிதர்களுடைய இதயத்தில் ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நம்ம பாத்திரமாக விளங்குவது. நம்முடைய வார்த்தையில் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில், ஆனால் அதற்கு பயன்படுத்தப்படத்தக்க பாத்திரமாக நம்ம இருக்கணும். ஆக ஆண்டு உதவியோடு மேடையில் ஏறினேன். அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆண்டு உதவி செய்தார், அழைப்பு கொடுத்தேன். நிறைய மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோன்னு முதல் கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. நானும் போதகரும் முடிவில் ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்ண போனோம். அந்த போதகர் நெடுஞ்சான் கடையாக அந்த ஆலயத்திற்குள்ள விழுந்து கிடந்து அழுது ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னது என்னென்னா, தம்பி கிருபாகரன், நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு, தேவனுடைய மனிதர்களை தேவன் பயன்படுத்துவார், அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லுவாருன்னா, மனிதர்களை தேவனுடைய வார்த்தையினால் சந்திப்பதும் அந்த மனிதர்களுடைய உள்ளத்தை தேவனுக்கு நேராக திருப்புவதும், அப்படி திருப்பப்பட்ட வாழ்வில் அவர்களை நிலைத்து நிற்க செய்வதும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் ஒரு பெரிய சவால். தற்காலிக தீர்மானமாகவோ தற்காலிக ஒரு ஒப்பு கொடுத்தலாகவோ இல்லாதபடி நிரந்தர ஒப்பு கொடுத்தலுக்கு மக்களை நடத்துவது இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால். விதைப்பதில் இன்றைக்கு குறைவில்லை, அறுப்பதில் இன்றைக்கு குறைவுகள் இருக்கிறது. பின்தொடர் ஊழியம் இல்லாததினால பெற்றுக்கொண்டவர்களும் சரி பயன்படுத்தப்பட்டவர்களும் சரி ஒப்பு கொடுத்தலில் உண்மை இல்லாது இருக்கும்போது நிறைய கசிவுகள், நிறைய சேதாரங்கள் வருகிறது. அது ஒரு பெரிய சவால். அது ஆண்டவர் ஆரம்ப காலத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு முன்னிறுத்தி அவைகளை மேற்கொள்வதற்கு, அதை சந்திப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அங்கே இப்போ உங்களுடைய அனுபவத்தில், இப்போ நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு வேலை நம்ம போயிட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு தேவை ஆண்டவர் நேராக, இல்லைன்னா ஒரு சவாலை மேற்கொள்றதுக்கு, இல்லைன்னா ஆத்தும அறுவடை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு மிக அவசியமானது ரெண்டு காரியம். ஒன்று, சபையில் உயிர் மீட்சி, சமுதாயத்தில் மறுமலர்ச்சி. சமுதாயம் மறுமலர்ச்சி அடையும் போது தான் ஒரு தேசம் மறுமலர்ச்சி அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியின் அனுபவத்திற்கு திருச்சபையை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அப்போ திருச்சபையில் ஆராதிக்கின்ற கிறிஸ்தவருடைய வாழ்வில் மெய்யான ஒரு ஒப்பு கொடுத்தலும் உயிர் மீட்சிக்கு உரிய அடையாளங்களாக தேவன் தருகின்ற அந்த மறுரூப வாழ்வும் வரும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு வெடிப்பை கொண்டு வரும். அதற்கு திருச்சபையில் பணி செய்கின்ற போதகர்களும் சரி, என்னை போல மிஷினரி ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஊழியர்களும் சரி, விசுவாசிகள் என்கிற பெயரில் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் சரி, ஆதியில் ஆண்டவர் என்னை தொட்டார், நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்வார். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்தலை அணுதினமும் காத்து கொள்வது, ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொள்வது மிகவும் அவசியமானது. ஆமாம், இந்த விதமான ஒரு வாழ்க்கை முறையை ஒரு ஊழியக்காரனும் சரி ஒரு விசுவாசியும் சரி அதை ஆண்டவருடைய ஆவியானவரின் உதவியோடு கடைபிடிக்கும் போது அது சமுதாயத்தில் நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த ஒப்பு கொடுத்தலை காத்து கொள்ளணும்னா அனுதினமும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை, அவருடைய அபிஷேகம் என்று சொல்கிறோமே, அதை வேத வசனங்களின் வாயிலாக அனுதினமும் நாம் அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதின் மூலம் இந்த நிலையான நிறைவான நிலைத்திருக்கும் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது இன்றைக்கு ஒரு பெரிய அவசிய தேவை.
அது இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்க ஒரு பெரிய சவால். இவைகள் நடக்கும் பொழுது மிஷினரி ஊழியம் தழைக்கும். என்னிடத்தில் இருக்கிற அனுபவத்தை தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆக உயிர் மீட்சி அடைந்த கிறிஸ்தவர்களின் மூலம் தேவை நிறைந்த இந்த தேசத்தை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் சுலபமாக இருக்கும். ஓகே அங்கிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் நீங்கள் எழுந்திருக்கீங்க, நார்த் இந்தியாவில் எழுந்திருக்கீங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்க்கும்பொழுது ஊழியத்தில் எப்படிப்பட்ட சவால்கள் இருக்குது, எப்படிப்பட்ட எதிர் தமிழகத்தில் எப்படி இருக்குது, நம்மளை பிற மாநிலங்களில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட சவால்களை வந்து அங்கே இருக்கிற மிஷினரிமார்களோ இல்லை திருச்சபையிலோ சந்திக்கிறாங்க, இங்கே இருக்கிற இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்குறீங்க? வட இந்தியா என்று சொல்லும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகள், அதை நம்ம சொல்லும்போது தான் வட இந்தியாவை நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு திரளான திருச்சபையில் நிரம்பி இருக்கிற சென்னை பட்டணமும் தென் மாநிலத்தினுடைய பட்டணங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, அந்த மாநிலங்களுக்குள்ள அந்த கிராமங்களுக்குள்ள பட்டணங்களுக்குள்ளே செல்லும் பொழுது ஒரு இருளின் ஆதிக்கத்தை நம்ம உணரலாம். ஒருவேளை இங்கு விரட்டப்பட்ட பிசாசுகள் அங்கே குடியிருக்கிறதா, இல்லைனா இங்கு அகற்றப்பட்ட இருள் அங்கே போய் கவ்விக்கொண்டு இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதினால வரக்கூடிய ஒரு வெளிச்சம், சுவிசேஷத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டதினால வரக்கூடிய ஒரு விடுதலை அங்கு குறைந்திருப்பதினாலும் இல்லாதிருப்பதினாலும் அந்த இருளினுடைய ஆதிக்கத்தை உணர்கிறோம். அது ஒரு பெரிய வித்தியாசம். இரண்டாவது மக்களினுடைய அறியாமை. இப்படி சுத்தாங்க சுவிசேஷத்தை ஒப்பு கொடுத்தலோடும் கண்ணீரோடும் எடுத்து செல்லும் பொழுது அந்த மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மாற்றான் தேசத்து ஒரு சரக்கை இங்கே கொண்டு விற்பனை செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது வெளிநாட்டவருடைய பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு கைக்கூலிகளாக பணி செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னும் இருக்குது. ரெண்டு. மூன்றாவது, இப்போ சமீப ஆண்டுகளில் சுவிசேஷத்திற்கு எதிராக இருக்கிற அமைப்புகள் விதைத்துவிட்ட விஷ விதைகளின் மூலம் ஒரு சாமானிய கிராமத்தினுடைய மனதில் கூட என்ன எண்ணம் இப்போ பரவி கொண்டிருக்குன்னா, கிறிஸ்தவ மதம் நமக்கு தேவையில்லை, இது வெளிநாட்டு மதம், இது கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு கடவுள், அது எல்லாருக்கும் பொதுவான கடவுள் அல்ல என்கின்ற அந்த நிலைகள் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இது அறியாமைக்கு ஒரு இன்னொரு அடையாளம். மூன்றாவது என்னென்னா, இவைகளுக்கு மக்கள் இன்னும் அடிமைப்பட்டு இருப்பதினால, தெய்வமல்லாத தெய்வத்தை நம்புகிறதுனாலும் மார்க்கும் தவறி அவர்கள் தெய்வத்தை தேடி அலைவதினாலும் அவர்கள் சிதைந்து போயிருப்பதையும் நொறுங்கி போயிருப்பதையும் அதிகமாக பார்க்கலாம். அது ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, நான் காசிக்கு சென்றிருக்கும்போது, அதை வாரணாசி பெனாரஸ்லாம் சொல்லுவாங்க, காசிக்கு போயிருக்கும்போது அந்த கங்கை நதி தீரத்தில் நாங்கள் நின்று பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பரிசுத்த ஸ்நானத்துக்காக வருவதை பார்த்தோம். காசிக்கு போனால் கர்மந்தொலைன்னு சொல்கிற, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை குளிப்பதற்காக வருகிறவங்க, தங்களுடைய ஆடைகளை துவைப்பதற்காக வருகிறவங்க, இது ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஸ்நானத்திற்காகவே வருகிறோம் என்று திரள் கூட்ட மக்கள் வராங்க. அதில் உயிரோடு இருக்கிறவங்க வந்து அங்கே தொழுது கொள்றதுனால மோட்சத்துக்கு போகிறோம் நம்புகிறாங்க, இறந்து போனவங்களுக்கு என்ன பண்ணுறது? அதனால் இறந்து போனவருடைய சரீரத்தை நல்ல துணிகளில் புதைந்து வசதி உள்ளவர்கள் காரில் எடுத்துகிட்டு வராங்க. சாமானிய மனிதர்கள் ரயில் பெட்டியில் எடுத்துகிட்டு வர்றதும் ரிக்ஷாவில் வைத்து சுமந்து கொண்டு வர்றதும் நீங்கள் பார்க்கலாம். அந்த சடலத்தை எரிப்பதற்குன்னு ஹரிச்சந்திர காண்டம்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. நம்ம சரித்திரத்தில் கூட அதை வாசித்திருக்கிறோம். ஹரிச்சந்திரன் நாணயம் உள்ளவனாக இருந்தான், இந்த மயானத்துக்கு காவல்காரனாக இருந்தான்னு சொல்லி அவனுடைய பேர்லேயே வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல பிணத்தை கொண்டு வந்து எரித்து கரைக்கிறாங்க. நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் உட்பட எத்தனையோ பேருடைய சடலங்கள் அப்படி எரித்து கங்கையிலும் பல நதிகளிலும் அந்த சாம்பலை கொண்டு போய் கரைக்கிறாங்க, அந்த ஆத்துமா சமாதானம் அடையும்னு சொல்லி. அப்படி அந்த இடத்த பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு படகை வாடகைக்கு எடுத்துட்டு நடு நதியில் போகிறோம். அப்போ எங்கள் படகுக்கு பக்கத்தில் இன்னொரு படகு வந்துச்சு. அப்போ எங்கள் படகோட்டி சொன்னால், இந்த படகை எட்டி பார்னு சொன்னான். எட்டி பார்த்தா ஒரு 17 வயது இருக்கும் ஒரு வாலிப பையனுடைய சரீரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னு கேட்டோம். இவனுக்கு வியாதி வந்திருக்கும், மந்திரவாதியும்
கைவிட்டிருப்பான், மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க. இப்போ மரித்து போவதற்கு முந்தி தன்னுடைய மகனை கங்காதேவிக்கு காணிக்கையாக கொடுத்துட்டான், முக்தி அடைவான், மோட்ச அடைவான் நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்கான், நடப்பதை கவனின்னு சொன்னான். அப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சடலத்துக்கு அருகில் அதனுடைய தகப்பன் உட்கார்ந்து எழுந்து நின்று சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு கங்கை நதி தண்ணீரை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தண்ணீர் அள்ளி தன்னுடைய தலையின் மேலே தெளித்து தன்னுடைய பிள்ளையினுடைய தலையின் மேலே தெளித்து படகோட்டினுடைய உதவியோடு கூட அந்த உயிர் போராடி கொண்டிருக்கிற மகனை அப்படியே தூக்கி கங்கை நதியில் காணிக்கையாக்குனான். ரெண்டு கண்களினால் பார்த்தேன். ஒருவேளை அவனுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவர், அவர் உயிருள்ள தேவன், உன்னை முக்திக்கு மோட்சத்திற்கு பரலோகத்துக்கு அவர் தான் கொண்டு போக முடியும் தெரிஞ்சிருந்தா அவன் தன்னுடைய மகனை கங்கை நதிக்கு கொண்டு வந்திருக்க மாட்டான், கல்வாரி மேட்டுக்கு கொண்டு போயிருப்பான். கங்கை நதி தண்ணீரில் ஆழ்த்தி இருக்க மாட்டான், கல்வாரி மேட்டில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தில் தோய்த்தெடுத்திருப்பான். இப்படி அறியாமையினுடைய விளைவாக பல்வேறு பழக்க வழக்கங்களை பின்பற்றி மக்கள் மோசம் போய் கொண்டிருக்கிறாங்க. இது நீங்களாக உயர் ஜாதி மக்களினுடைய ஆதிக்கம் இன்னும் இந்த கீழ்ஜாதி என்று சொல்லப்படுகிற மக்களின் மேலே ஏராளமாக இருக்குது. இதுபோக கொத்தடிமைகள் என்கின்ற இன்னொரு வர்க்கம், 1000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு அமர வைத்து 1000 ரூபாய் கடன் என்று சொல்லி, மாதத்திற்கு வட்டி என்று சொல்லி, 1000 ரூபாய் நீ திரும்ப கொடுக்கும் வரைக்கும் எனக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்லி கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஆண்டாண்டு காலமாக அடிமைத்தனமாக இருக்கத்தக்க அளவுக்கு கொத்தடிமை பழக்க வழக்கம் இருக்குது. அடுத்தபடியாக அரசியல்வாதிகளினுடைய ஆதிக்கம் இன்னும் அந்த அறியாமை உள்ள பகுதிகள் அறியாமல் இருக்கத்தக்க அளவில் இருக்குது. அடுத்தபடி இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்பட்டது, இன்றைக்கு கூட செய்தியில் அந்த சாராம்சம் என்னென்னா, தீவிரவாதிகள் ஒரு பக்கம், நக்சல்வாதிகள் ஒரு பக்கம். தீவிரவாதிகள் வந்து பக்கத்து நாடுகளிலிருந்து வராங்க, ஆனால் நக்சல்வாதிகள் என்பவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே உதயமாகறவங்க. ஆக இந்த தீவிரவாதிகளை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், நக்சல்வாதிகளை அடக்குவது கஷ்டம், இனம் கண்டுகொள்ள முடியாது. இன்றைக்கு அப்படி குறைந்தபட்சம் 200 மாவட்டங்களில் அவர்களுடைய நடமாட்டம் இருக்கிறது, 80 மாவட்டங்களில் அதிகபட்சமாகவே அவர்களுடைய அதிகாரங்கள் இருக்கிறது, அதில் குறிப்பாக 30 மாவட்டங்கள் முழுமையுமாக அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால்கள். இதன் மத்தியில் சுவிசேஷம் வல்லமை உள்ளது. சுவிசேஷத்தின் தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனையோ எதேச்ச அதிகாரிகளையெல்லாம், பெரிய மாமன்னர்களையெல்லாம் சிலுவைக்கு நேராக திருப்பியது இந்த சுவிசேஷம். ஆக அந்த உயிருள்ள சுவிசேஷம் இந்த தேசத்துக்கு நிச்சயமாக அந்த மாற்றத்தை கொண்டு வரும். அது எப்பொழுது நிகழும்னா, நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாசகர்களும் அந்த புதுமையடைந்த வாழ்வை, மறுரூப வாழ்வை, மனமிக்க வாழ்வாக அனுதினமும் காத்து கொள்வதன் மூலம் சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமாக இது சாத்தியமாகும். இப்போ உங்களுடைய ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8.5 ஆண்டுகளாக நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக ஆண்டவங்களை உயர்த்தி வைத்திருந்திருக்கிறார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அநேக ஊழியங்கள் வளர்கிறது, அநேக புதிய ஊழியர்கள் ஏற்படுகிற எல்லாமே நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துல வாலிபர்கள் ஊழியத்துக்கு வருகிறார்கள். நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊழியனாக, ஒரு ஆண்டுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? உங்கள் தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில குறைகள் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டீஃபன் கவி என்கிற ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். அதில் பல்வேறு துறைகளில் தலை சிறந்த சாதனையை படைத்த 100 பேரை தெரிந்தெடுத்து அந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதில் 10 பேரை குறிப்பாக தெரிந்தெடுத்து அந்த 10 பேருடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு என்னென்ன குணாதிசயங்கள் என்று பட்டியலிட்டிருக்கிறாராம். அதில் எல்லாரிடத்திலும் காணப்பட்ட ஒரு காமன் குவாலிட்டி, ஒரு குணாதிசயம் என்னென்னா, வேலைக்கார தலைமைத்துவம்னு சொல்கிறார், செர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப் என்று. ஆக இன்றைக்கு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலும் சரி, எந்த ஊழியத்திலும் சரி, ஆண்டவர் என்னிலும் நம்மிலும் விரும்புகின்ற ஒரு பெரிய தலையாய குணாதிசயம் இந்த வேலைக்கார தலைமைத்துவம். நம்மை அழைத்த ஆண்டவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தவர். இரண்டாவது, அவர் வேதத்திற்கு
தன்னை கீழ்ப்படுத்துகிற மனிதனாக தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற மனிதராக இருக்க வேண்டும். இது எந்த ஊழியருக்கும் அவசியமான குணாதிசயங்களிலே சில குணாதிசயங்கள். அடுத்தபடியாக என்ன பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பொறுப்பு ஒரு இயக்கம் கொடுப்பதற்கு முன்பு, இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் கொடுப்பதற்கு முன்பு அது தேவன் எனக்கு கொடுத்தது. ஆக என்னுடைய தலையாய உக்கிரானத்துவம் தேவனுக்கு. ஆக தேவனுடைய கண்கள் என்னை பார்க்கிறது, தேவனுடைய செவிகள் என்னை கேட்கிறது என்கின்ற உணர்வோடு கூட நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக எந்த ஊழியத்திற்கென்று நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கங்கள் எவைகளோ, அப்ஜெக்டிவ்ஸ், மிஷன், விஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நோக்கங்களுக்கு என்ன விதமான தரிசனம் தேவை. இயக்கத்தினுடைய தரிசனம் ஒன்று, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய தரிசனம், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து திட்டங்கள் வகுத்து அந்த திட்டங்கள் வந்து என்னுடைய திட்டங்களாக இல்லாதபடி என்னோடு கூட பணி செய்கிற அத்தனை பேருடைய திட்டங்களாக இருக்கும் அளவுக்கு அவர்களோடு இணைந்து பணி செய்து அதை உருவாக்கி அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு ஜெப பங்காளர்கள், தாங்குபவர்கள், அவர்களுக்கு அதை முறையாக அறிமுகப்படுத்தி நெகேமியா காலத்தில் செய்யப்பட்டது போல இது உன்னுடைய தரிசனம் அல்ல, இது எங்களுடைய நம்முடைய தரிசனம், இந்த நல்ல வேலைக்கு அவருடைய கைகளை திடப்படுத்தினார்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா. அப்படி விசுவாசிகள் அனைவரும் கரங்கோர்த்து செய்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பணியாக இது எடுத்து செல்லப்பட வேண்டும். அங்கள் அதே மாதிரி இப்போ கடைசியாக அங்கள் இப்போ நம்ம இந்திய தேசத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சபையிலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் செல்ஸ் இருக்குது, நிறைய ஊழியங்கள் வந்து அந்த சபை வளர்ச்சிக்காக பண்ணுறாங்க. இப்போ இந்திய தேசத்தில் சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுவதற்கு அறியாத இடங்கள் எடுத்து எப்படிப்பட்ட முயற்சிகள், எப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவைப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரேயர் செல்ஸ் இருக்கலாம், அது மாதிரி உங்களுடைய தலைமைத்துவத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் தேவைப்படுகிறது என்று நீங்கள் எதில் நம்ம குறைவாக இருக்கும், இல்லைனா இதை மாதிரிலாம் நடந்தால் இன்னும் சுவிசேஷம் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு திருச்சபைகளிலே உயிர் மீட்சி மிகவும் அவசியமானது. அதற்கு அத்தனை மிஷினரி இயக்கங்களும் அதற்காக தீவிரமாக ஜெபிப்பது மட்டுமல்ல, அத்தனை போதக பிதாக்களோடும் கூட இணைந்து இப்படிப்பட்ட தரிசனத்தை பகிர்ந்து திருச்சபையினுடைய உயிர் மீட்சிக்கு நாம் எல்லாருமாக இணைந்து பணியாற்ற வேண்டும். அப்படி உயிர் மீட்சி அடைந்த கிறிஸ்தவர்களுக்கு மிஷினரி தரிசனத்தை நாம் குறைவில்லாது பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி தரிசனம் பெற்ற விசுவாசிகளை ஜெபக்குழுக்களாக கூடி ஜெபிக்க செய்வதிலும், அவருடைய குடும்பங்களை ஜெபிக்கும் குடும்பங்களாக அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு வர வைப்பதிலும் நாம் முனையந்து பணி செய்ய வேண்டும். அதற்கு பின்பு இந்த விசுவாசிகள் முறையாக தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து திருச்சபைக்கு கொடுத்தது போக, ஏற்கனவே தாங்கி கொண்டிருக்கிற ஊழியங்களுக்கு கொடுத்தது போக, மிஷினரி ஊழியங்களுக்கு நல்ல தியாகத்தோடு கொடுப்பதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்புகள் நிறைந்த இந்த காலத்தில் வந்து ஊழியத்திற்கு வருவோருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் ஆதி நாட்களைப் போல தரிசனம் பெற்ற இளைஞர்கள் துணிவோடு கூட ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு தங்களுடைய கழுத்தை கொடுக்க வேண்டும். இப்படி ஒப்பு கொடுக்கின்ற இளைஞர்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ அவருடைய வருமானம், அவருடைய எதிர்காலம் என்று தேவையில்லாத பயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் குடும்பத்தினர் இடம் கொடுக்காதபடி அழைத்து ஆண்டவர் அவர்களை நடத்துவார், போஷிப்பார் என்று அப்படிப்பட்ட மன நிறைவோடு கூட வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். எந்தெந்த திருச்சபைகளில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த இளைஞர்களை போதகர்கள், பாஸ்டர்ஸ் நன்றாக ஊக்குவித்து அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடுமோ அவைகளை செய்து அவர்களை பணித்தளங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு
தேவனுடைய சித்தத்தை இதயத்தில் சுமந்து தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அவரிடத்திலிருந்து அணுகுமுறைகளையும் திட்டங்களையும் கற்று மொழிகளை கற்று கலாச்சாரத்தை அறிந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வேதத்தை மக்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லி மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆதாயப்படுத்தப்பட்ட மக்கள் ஆண்டவருடைய காணியாட்சிக்குள் நிலைத்திருப்பதற்கு முறையான பின்தொடர் ஊழியங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக திருச்சபையை ஊன்ற கட்டி அவைகள் மிஷினரி திருச்சபைகளாக உயர்ந்து வளர்ந்து அறியப்படாத பகுதிகளுக்கு அவர்கள் இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் அளவுக்கு இதை ஒரு தொடரோட்டமாக தொடர் பணியாக நாம் இன்றைக்கு செய்து முடிக்க வேண்டும். ஓகே, ரொம்ப அழகாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி உங்களுடைய தலைமைத்துவத்திலிருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தும் இந்த சால்வேஷன் டிவி இந்த இறுதி கட்டில் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இதனால் நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து ஷேர் பண்ண ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு நாங்கள் உங்களுக்கும் சால்வேஷன் டிவிக்கும் மிகுந்த நன்றி சொல்லுகிறோம். ஓகே. பிரியமானவர்களே, இறுதி கட்டளை நிகழ்ச்சியில் அருமையான அங்கிள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே உங்களுடைய ஊழியத்தில் அருமையான வாலிபர்கள் இந்த காரியங்களை கேட்டு நீங்கள் அபியாசப்படுத்துங்கள். நிச்சயமாக நம்மளுடைய தேசம் சீக்கிரத்தில் சந்திக்கப்படும். அதுக்கு நாமும் ஒரு காரணமாக இருந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சேர்ப்போம். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் ஜெபித்து தீர்மானமிடுங்கள். கர்த்தருக்கென்று வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.